ஸ்டாக் மார்க்கெட்னா பயமா? இதுதான் உங்க கேள்வியா? இல்ல இது இத பத்தி யோசிச்சாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐயோ அது எனக்கு வேணாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நாம இன்னைக்கு பார்க்க போறது, நான் சொல்ல போறது யாருன்னா மிஸ்டர் வேலுமணி. அவர் வந்து தைரோகேர்னு ஒரு பயோகெமிஸ்ட்ரி லேப் வச்சிருக்காரு. ஸோ தைரோகேர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 1500 கோடி 1500 பேர் வேலை செய்யறாங்க. 3500 கோடிக்கு மேலே மேற்பட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி. அண்ட் எங்க ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா மும்பைல. ஆனா அவர் வளர்ந்தது எல்லாமே, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு குட்டி பஞ்சாயத்துல. ஸோ அவரை பத்தின கதை சொல்லிட்டு அவர் எப்படி இத குரோ ஆனாரு, அவரோட 5 பாயிண்ட் முக்கியமான லெசன் நமக்கு என்ன எடுத்துக்கலாம், அது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதனாலதான் நான் கேட்டேன், ஸ்டாக் மார்க்கெட்னா உங்களுக்கு ரொம்ப 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 பயமா அப்படின்றது. வேலுமணி சார் பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு 61 வயசு ஆகுது. ஸோ கம்பெனி வந்து முதல்ல ஒர்க் ஸ்கூல் படிச்சாரு பஞ்சாயத்துல, அதுக்கப்புறமா வேலை தேடி பாம்பே போனாரு, ட்ரெயின் பிடிச்சு போனாரு, இப்போ கையில பைசா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பயோகெமிஸ்ட்ரி லேப்ல வேலை செஞ்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்புறமா தைராய்டு ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் மாலிகூல்ஸ் இதெல்லாம் தான் அவருக்கு டெக்னீஷியன். ஸோ இதுதான் அவரு அவரோட தொழில் பாத்தீங்கன்னா லேப்ல டெக்னீஷியன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு PhD வரைக்கும் பண்ணாரு, மேரேஜ் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆளு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வந்து தைரோகேர் அப்படி பிரைவேட் லிமிட்ன்ற ஒரு கம்பெனி இவ்வளவு பெருசா உருவாக்கி கிட்டத்தட்ட 3500 கோடி பைசாவே இல்லாம நம்ம ரியல் லைஃப் நம்ம பக்கத்து வீட்டு ஆளு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து மிஸ்டர் வேலுமணி பத்தி சொல்றேன். அவர் வந்து நேற்று ஒரு செஷன் நடந்துச்சு, அதாவது ஃபேஸ்புக் வெபினார் ஒன்று சக்சஸ் கேன் ப்ரோக்ராம்ல. ஸோ அதுல வந்து அவரோட நிறைய தடவை அவர் ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கும் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வேலுமணி வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு இல்லைன்னா அவர் பேச போறாருன்னா மறக்காம மிஸ் பண்ணாம போய் கேளுங்க. ஏன்னா அவர் ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேன். ஸோ அப்பப்போ பஞ்சலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஹிந்தியில தமிழ்ல இங்கிலீஷ்ல. ஸோ அவர் கான்வர்சேஷனே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும், எவ்வளவு ஈஸியா புரி வைக்க முடியும் தான் இருக்கும், அவ்வளவு அருமையா இருக்கும் அவரோட பேச்சு கேட்கறதுக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம வந்து இந்த அளவுக்கு குரோ ஆன நம்ம படத்துல பாத்திருப்போம், ஹீரோ வந்து ஒரே பாட்டில் பெரிய ஃபேமஸ் ஆயிருப்பார், இவர் வந்து ஒரே பாட்டில் ஆகல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பைசா இருந்தா தான் குரோ ஆக முடியும், பைசாவே இல்லையே நான் கம்பெனி ஆரம்பிக்கணுமே பைசா இல்லையே, எதுவா இருந்தாலும் பணம் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுடும், நம்மள ஸ்டாப் பண்ணிடும். ஆனா அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ணது எதுவுமே இல்லை. முத முதல்ல அவர் சொன்னது என்ன பாயிண்ட்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து 7 பசங்க, அப்பா வந்து சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டார். ஸோ அவங்க வச்சிருந்த மாடு வச்சு வாரத்துக்கு 70 லிட்டர் பால் கறக்குமா, அந்த 70 லிட்டர் பால் வந்து 1 லிட்டருக்கு 1 ரூபாய். ஸோ 70 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க 7 பேருமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா படிப்படியா முன்னேறினாங்க. சார் வந்து இப்போ மும்பை போய் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா பாவர்ட்டி, அதாவது ஏழ்மை தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஏழ்மையை வந்து நான் ஒரு அதுதான் எனக்கு லெசன் தேடி கொடுத்துச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, சிம்பிள் ஒரு ஸ்டோரி சொன்னாரு, அதாவது டாலர்ஸ்ல சொன்னாங்க, ஒரு டாலர் வந்து 35 ரூபா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு டாலர் வந்து 75 ரூபா. ஸோ ஒரு $2 இருந்தா போதும் எனக்கு சாப்பிட அப்படின்னாரு. அதாவது $2 கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 ரூபா வச்சுக்கோங்களேன், என்னோட இன்னைக்கும் நான் சாப்பிடுற சாப்பாட்டோட விலை அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் போனதே கிடையாது. ஒருத்தர் வந்து $2 இருந்தாலும் சாப்பிடலாம், அது வயிற்றுக்கு, அந்த கீழே வயிற்றுக்கு இருக்க போதும். $20 இருந்தா வாய்க்கு சாப்பிடலாம், ஸோ நாக்குக்கு, நாக்கு வந்து கேட்கும் அதனால அதிகமா. $30 இருந்தா கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு அழகா இன்னும் டிசைன் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி. $40 கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்தா மூக்குக்கு சாப்பிட முடியும். ஸோ நிறைய பேர் நம்ம செலவு பண்றது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா பண்றதுக்கான ரீசனே வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட் செலவு பண்றது. இப்ப லாக்டவுன் டைம்ல வந்து இப்ப நம்ம எங்கேயுமே போக வழி இல்லை, நம்ம வீட்டுலதான் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம செலவுகள் குறைஞ்சிருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம்ன்ற பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 புரிஞ்சிருக்கும். வெளியே போகாததுனால, வண்டி ஓட்டாததுனால, பெட்ரோல் போடாததுனால, வார வாரம் நம்ம சூப்பர் மார்க்கெட் போகாததுனால. இப்ப சூப்பர் மார்க்கெட் போனாலும் நிறைய விஷயங்கள் இல்லை, தேவையான விஷயம் மட்டும்தான் இருக்கு இருக்கிற 1-2 சூப்பர் மார்க்கெட்லயும், அது மட்டும்தான் வாங்குறோம். ஏன்னா மற்ற விஷயங்கள் அவன் ஸ்டாக் வரல. ஸோ அப்போ வந்து நம்மளோட செலவுகள் பாத்தீங்கன்னா மாசத்துக்கான செலவே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ அவர் சொல்றது இன்னமும் 3500 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனிக்கான அதிபர் சொல்றது வந்து என்னோட செலவு வந்து இவ்வளவுதான். அதே மாதிரி ரூம்ஸ் போனாலும் ஹோட்டல்ஸ்ல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தடவை போறோம், நம்ம வந்து ஏன் இவ்வளவு பெரிய ரூம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஸுரியஸ் ரூம்ஸ் பார்ப்போம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் லக்ஸுரியோ மிட் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல ரேஞ்ச்ல எதிர்பார்ப்போம். ஆனா அவர் சொல்றது
தங்கிறதுக்கு ஒரு ரூம் போதும், எனக்கு தேவைக்கு அதிகமா நான் செலவு பண்ணிட்டேன்னா அன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது. அதாவது பைசாக்கு கவலைப்படாத ஒரு ஆளு சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேவைக்கு அதிகமா செலவு பண்ணினா எனக்கு தூக்கம் வராது. ஸோ இதுல இருந்து அவர் சொல்ற முக்கியமான நம்பர் ஒன் விஷயம் என்னன்னா, செலவை மிச்சம் பண்றது, அது ஃப்ருகாலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ செலவை எவ்வளவு எவ்வளவு மிச்சம் பண்றோமோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேலையில இருந்தாலும் நம்மளால ஒரு 10% சேமிக்க முடியும்னா அதுதான் வந்து உங்களுக்கு உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஸோ உங்களால செலவை மிச்சம் பண்ண முடியுமான்னு பாருங்க, நம்பர் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து விஷன். அதாவது அவர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது சிம்பிளா சொன்னாரு, நீங்க அடுத்தடுத்த விஷன் என்ன செட் பண்றீங்க, இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னும் போது, ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கும் போது நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் வந்து 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா, அடுத்து 100 பேருக்கு, இப்படிதான் நான் ஆட் பண்ணிக்கிட்டே போனேன். ஸோ நான் வந்து ரொம்ப பெருசா ஆசைப்பட்டுட்டு ரொம்ப பெருசா பண்ணக்கூடாது, இருக்கிறத ஒழுங்கா பண்ணணும். அதே மாதிரி அவர் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது என்னன்னா, இப்ப எல்லாருமே வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான ஸ்பெண்டிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 4,500 rupees மினிமம் பிரைவேட்ல பண்ணா அப்படின்றாங்க. ஆனா இவர் வந்து 3,500 rupees கொடுக்குறாரு. இதுதான் வந்து அவரோட விஷன். ஸோ செட்டிங் எல்லாமே நான் 100 கோடி ரூபாய்க்கு நான் செட் பண்ணனா என்னால ப்ராடக்ட் எல்லாம் வந்து கம்மி காஸ்ட்டுக்கு பண்ண முடியும். ஆனா நான் 100 ரூபாய்க்கு பிளான் பண்ணேன்னா என்னால முடியாது, அதனால ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவேன். இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து அவர் 4,500 ரூபான்றது வந்து ஜென்ரல் டெஸ்ட். ஸோ என்னால 100 கோடி பேருக்குன்னு நான் என்னால யோசிக்க முடிஞ்சதுன்னா, என்கிட்ட இருக்க லேப்ஸ் எல்லாத்தையும் யோசிக்க முடிஞ்சதுன்னா என்னால ப்ரைஸை கம்மி பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கியமான தருணத்துல எல்லாருக்கும் தேவைப்படுறது டெஸ்டிங் சீக்கிரம் பண்ணி ரிசல்ட் சீக்கிரம் கொடுக்க முடியுமான்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து 3,500 ரூபாய்க்கு COVID-19 டெஸ்ட், கரோனா பாசிட்டிவா நெகட்டிவான டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாருன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மனசு வேணும், எவ்வளவு பெரிய விஷன் இருக்கணும். நான் வந்து இதுல வந்து பைசா நான் எதிர்பார்க்கவே இல்லை, 100% ப்ராஃபிட் இல்லை, நான் வந்து டெஸ்டிங் காஸ்ட் மட்டும் தான், அட் காஸ்ட் அதுவும் கம்மி பண்ணி நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் கிட்ட சும்மா குட்டி நம்பர் இல்லை, பெரிய நம்பர், இத்தனை பேருக்கு என்னால பண்ண முடியும்னா எவ்வளவு ஆகும்ன்ற காஸ்ட் பிளான் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து ப்ரைஸ் கம்மியா இருந்தா குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு அது வந்து அவர் சுத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் சொல்ற பாயிண்ட் அது வந்து ஒரு பெர்செப்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு குவாலிட்டி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா வால்யூம் பிளே பண்ணும் போது ப்ரைஸ் கம்மியா இருக்கும். அப்போ நீங்க வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ப்ரைசிங் பாயிண்ட் நீங்க பார்க்க வேணாம். இந்த நம்ம பண்ற பெரிய தப்பு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயோ லைஃப்லயோ பாத்தீங்கன்னா, லைஃப்ல பாத்தீங்கன்னா ஷேர் ஒரு பிராண்டட் ஐட்டம்னு நம்ம போய் ஒரு மாய பிம்பத்துல போய் பிராண்டட் ஐட்டம் இவ்வளோ காஸ்ட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஒரு சொல்லலாம், ஒரு நிறைய பேரோட தாட் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஆனா இப்ப பைசா இல்லை, கடைகள் இல்லைன்னும் போது நமக்கு தேவையான ஷர்ட்ஸ் வந்து எவ்வளவு கம்மியா இருந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு ரெடியா இருப்போம், யூஸ் பண்ண ரெடியா இருப்போம். ஸோ அதுதான் லைஃப். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, குட்டி குட்டி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கம்பெனியா குவாலிட்டி கம்பெனியா நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றது, ரொமான்சிங் வித் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ரிஸ்க்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரேடியா லைஃப்லனா ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி வடிவல் மாதிரி சொல்ல முடியும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஐயோ என் பணம் போயிடுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிற்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை இது பண்றதுக்கு தான் ரொமான்சிங் வித் ரிஸ்க், லைக் என்ன ஆகும் மிஞ்சு போனா அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன ஆகும்ன்ற பாயிண்ட் தெளிவா இருக்கணும், மிஞ்சு போனா எவ்வளவு ரூபா போகும் எவ்வளவு போகாது. ஸோ அவரோட லைஃப்ல அவர் எடுத்ததெல்லாம், ஸோ சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் ஏறி மும்பை போனதா இருக்கட்டும், மும்பைக்கு போய் ஒரு கம்பெனில வேலை செஞ்சது, ஒரு 30 வயசுல வந்து எனக்கு போதும், இதுக்கு மேல என்னால ஒருத்தன் கீழே வேலை செய்ய முடியாது, நான் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், இதுதான் ரிஸ்க். ஒரு முக்கிய கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து நான் வெளியில வந்து வைஃபோட பர்மிஷன் அண்ட் ஆதரவோட அவர் ஆரம்பிச்ச கம்பெனி, அண்ட் தென் அவங்க உறுதுணையா இருந்ததா அவர் இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, பட் இவர் வந்து இன்னும் அவங்கள மிஸ் பண்றது, அவங்க கொடுத்த தைரியம் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு, சொல்லுவாரு, எப்பவுமே சொல்லுவாரு. ஸோ இதுதான் வந்து ரொமான்சிங் வித் ரிஸ்க். ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து ஏதோ தைரியமா செய்யும் போது ஹீஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நம்ம ஒருத்தரை நம்ம ரொம்ப பாசிட்டிவா பார்க்கும்போது அவங்க பேசுறது கேட்கறது எல்லாமே பிடிக்கும், அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம தைரியமா செய்வோம். அந்த மாதிரி ஆளும் கூட பேச பேச உங்களுக்கு தெரியும் இவர் வந்து அதுல நம்பர் ஒன்னே சொல்லலாம். ஸோ அவர் பேசினாலே ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி, ஃபுல் பஞ்ச் டயலாக்ஸ், அது கேட்கும் போது நமக்கும் ஒரு எனர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவரோட சொல்ற முக்கியமான பாயிண்ட் ரொமான்சிங் வித் ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படிதான். நீங்க ரிஸ்க்னு பார்த்து பயப்படாம அது என்னதான் ரிஸ்க்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிஸ்க் வந்து ஒண்ணுமே இல்லை, ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கு தான் இந்த இவரோட பத்தி சொல்றோம், ஒண்ணுமே இல்லாம எங்க இருந்து எங்க போய் ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் கம்பெனியை லிஸ்ட் பண்ணி ஒரு சில 100 கோடி ரூபாய் இருந்த கம்பெனியை 3,500 கோடி ரூபாய் கம்பெனியா மாத்திருக்காருன்னா சாதாரண விஷயமா. ஸோ இதுதான் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்றது,
அதுவும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்ல, தைரோகேர் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, அதை அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன கம்பெனி நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணாலே சிம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களாலையும் பண்ண முடியும். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றது வந்து ஆட் ஜீரோஸ் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் சோ தட் யூ பிகம் அ ஹீரோ, அவர் இங்கிலீஷ்ல சொன்னது. ஸோ அது அதாவது என்னன்னா, இப்போ அவர்கிட்ட அவருக்கு வந்து 1500 பேர் வேலை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட அடுத்த விஷயம், ஏன்னா 61 வயசு இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டீங்க, அடுத்து எப்படி ரன் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்க லைஃப்லயும் நம்ம சில சமயம் வந்து நம்ம இவ்வளவு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ரொம்ப யோசிப்போம். அவர் சொன்னது, ஒவ்வொரு தடவையும் நான் யோசிக்கும் போது கூட ஒரு ஜீரோ ஆட் பண்ண முடியுமா, ஏன்னா நம்ம ரெவென்யூ ரிட்டர்ன்ஸ்னு பாக்குறத விட நம்மளால என்டர்பிரினர்ஷிப்னு வேலை கிரியேட் பண்றது. இப்ப நான் வந்து 1500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், என்னால இன்னொரு 15,000 அப்படி யோசிச்சு பாருங்க, 10 மடங்கு என்னால வேலை கொடுக்க முடியுமா தான் யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு வந்து அதுதான் எனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். மணி இஸ் நாட் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் மீ. ஸோ நம்ம ஒரு முதலீடு பண்ணும்போது நம்ம ஃபினான்ஷியல் கோல் என்னவோ அது வச்சுட்டு போடும்போது அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ எனக்கு போட்டா எனக்கு இவ்வளவு பணம் வந்துருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ பணம் போயிடுச்சு நான் இருக்கிறதும் போயிடுமேன்ற ஒரு பயம் வந்துடும். ஆனா நம்ம போட போற பணம் வந்து உங்க பையன் படிப்புக்கோ உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கோ யோசிக்கும் போது, ஐயோ என் ரிட்டையர்மெண்ட்க்கு வந்து 3 கோடி ரூபாய் வேணும், என் ரிட்டையர்மெண்ட்க்கு 5 கோடி ரூபாய் வேணும், பையன் படிப்புக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஓகே அதுக்காக நீங்க இருக்கிற சேவிங்ஸ் ஜாஸ்தி பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுவீங்க, அப்போ வந்து ஜாஸ்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சு பண்ண முடியும். ஆனா அதுவே நீங்க யோசிக்காம பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி, ஐயோ எனக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வந்தா லைஃப் நல்லா இருக்கும், 3 கோடி ரூபாய் வந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அப்போ ஒரு பயம் வந்துடும். 3 கோடி ரூபாய் முக்கியமா இல்ல இப்ப நான் போடுற 10 லட்சம் ரூபாய் முக்கியமானு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருவோம், இல்ல பண்ணவே பயப்படுவோம், ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு தாட் ப்ராசஸ்லயே நின்றுடுவோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி வரதுக்காக தான் இந்த ஸ்டோரி. அண்ட் ஃபைனலி அவர் சொல்ற முக்கியமான 4 பாயிண்ட் வந்து எப்பவுமே சொல்ற இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. ஸோ லைஃப்ல வந்து முக்கியமா ஃபோக்கஸ் இருக்கணும், எங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது. அவர் கம்பெனியை பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சில பேர் வந்து 3-4 பிசினஸ் பண்ணிட்டு ஒன்னு இல்லைனா இன்னொன்னு பேக்கப் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் கடந்த 3-4 வருஷத்துல. அதை விட பெஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் பண்றது வந்து லேப்ஸ்ல எல்லாமே கிடையாது, தைரோகேர் லேப்ஸா இருந்தாலும் தைராய்டு தான் மெயின், பயோகெமிஸ்ட்ரி அதுவும் முக்கியமா, பயோகெமிஸ்ட்ரி தைராய்டு மெயின், அது இல்லாம பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடா என்ன இருக்கோ அது மட்டும்தான் பண்றாரு, இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு, வால்யூம் கேம் பிளே பண்றாரு. ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் குருஸ் எல்லாமே சொல்றது வந்து, நீங்க எல்லாமே பண்றதை விட ஒரு இடத்துல ஹோல் போட்டு கோ டீப் இன்சைட் தட் ஹோல் ஃபார் 20-30 மீட்டர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஆழமா போய் தூர் வாடுற மாதிரி சொல்லலாம், ஒரு இடத்துல போய் இங்க நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளா இருக்காரு. ஸோ அது மாதிரி நீங்க என்ன உங்க லைஃப்ல எடுக்க போறீங்க, இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருந்தா உங்க பிசினஸ்ல நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, டைவர்சிபிகேஷன் பண்றதை விட ஒரு இடத்துல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். அதே மாதிரி இப்ப நீங்க எம்ப்ளாயா இருக்கீங்க, எம்ப்ளாயா இருக்கும் போது உங்க கெரியர் குரோத்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கெரியர் குரோத்துக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க பண்றீங்களா, அது என்ன பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அவர் சொல்றது வந்து லேர்னிங், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபோக்கஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லேர்னிங். லேர்னிங்னு வரும்போது கெரியர் குரோத்துக்காக, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, இப்ப இருக்க கொரோனா கிரைசிஸ்ல எல்லாருமே லாக்டவுன் அது எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நெகட்டிவ் திங்ஸ் நிறைய இருந்தாலும் நம்ம வந்து இப்ப என்ன கத்துக்க முடியும், கத்துக்கிட்டு நம்ம பிசினஸ்ல என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவலுக்கு போக முடியும், இல்ல எம்ப்ளாய்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் பிங்ஸ்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. அதை விட அடுத்து என்ன பண்ண முடியும், நம்மளால பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா, என்ன ஆரம்பிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல நீங்க எது ஆரம்பிச்சாலும் இமீடியட்டா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஸோ இப்பதான் நீங்க அந்த ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், இஃப் யூ ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் தாராளமா எனக்கு அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து தான் இங்க வந்தேன். ஸோ அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா, நம்ம வேலுமணி சாரும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கான தெரிஞ்ச டொமைன்ல உள்ள வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 3வது பாயிண்ட் வந்து குரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இருந்தா ஸ்டாக்னேட் ஆயிடுவோம், அவ்வளவுதான், கிட்டத்தட்ட இறந்த மாதிரி. நம்ம லைஃப்ல இல்ல பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், பிசினஸ் லைஃப்லயா இருக்கட்டும், இல்ல எம்ப்ளாய்மெண்ட் லைஃப், எனி திங், ஸோ பிசினஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட், எங்க இருந்தாலும் உங்களுக்கு க்ரோத் இருக்கா, ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கீங்க, நீங்க வந்து இந்த ஃபோக்கஸ் லேர்ன் க்ரோ இந்த ஆர்டர்ல தான் போனாதான் உங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு. அண்ட் ஃபைனலி என்ஜாய்மெண்ட், நீங்க எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, என்ஜாய்மெண்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து லாக்டவுன்ல நீங்க வந்து ஒரு வேலை உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணீங்க, இல்ல தனியா இருந்து இவ்வளவு நாள் ஃபுல் ப்ரெஷர்ல இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் ஓகே அண்ட் என்ஜாய் பண்ணிருக்கலாம், இல்ல இனிமேல் என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ என்ஜாய் வித் யர் ஃபேமிலி, என்ஜாய் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், எது பண்ண முடியுமோ, என்ஜாய்மெண்ட் ஷுட் பி அட் த லாஸ்ட்.
இந்த மூணு ஸ்டெப் முடிச்சுட்டு ஃபோக்கஸ் லேர்ன் க்ரோத் அண்ட் என்ஜாய். ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க பண்ணுங்க, இதுதான் அவர் ரெக்கமெண்ட் பண்றது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி ஃபோக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணாம என்ன குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கத்துக்கணும், நம்ம வந்து தெரியாம ஒரு கம்பெனிஸ்ல போடுறதை விட தெரிஞ்ச ஒரு ஒரு அஞ்சுல இருந்து பத்து கம்பெனி அதுலதான் நீங்க ஃபோக்கஸ்டா இந்த கம்பெனிஸ் ட்ராக் பண்ணிட்டு இதுல தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். ஏன்னா அடுத்த ஆறுல இருந்து ஒன்பது மாசம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். ஸோ அஸ்ட்ராலஜி சொல்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப உகந்த நேரம். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரைட் டைம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா ஏறிட்டுலாம், அடுத்த நாள் குறையும், பயப்படாதீங்க. வொலடாலிட்டி இருக்கும் போது மார்க்கெட் வந்து இப்படி மேலே கீழே மேலே கீழே ஈசிஜி மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ எப்பயாவது ரொம்ப பாட்டம் லெவலுக்கு வரும்போது நீங்க பணத்தை வச்சுட்டு ரெடியா இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரைட்டான டைம். ஸோ ரெடியா இருங்க. அண்ட் தென் க்ரோத் வந்து அப்பதான் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப இருக்க டைம்ல வேல்யூவேஷன், அதாவது ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு 100 ரூபாய்னா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி டைம்ல 500 ல இருந்து 1000 ரூபாய் இருக்க ஸ்டாக் வந்து கிட்ட கீழே சல்லுன்னு வரும், கீழே இறங்கும், மேலே இருக்கும், கீழே வரும். ஸோ இங்கே வாங்குறதா இல்லை இங்கே வாங்குறதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் அவ்வளோ பணம் வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட க்ரோத் அடுத்த 5 இயர்ஸில் போக முடியும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ஜாய்மெண்ட் உங்கள் லைஃப்பில் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நத்திங். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்து ட்ரெயின் பிடிச்சி மும்பை போய் அங்கேருந்து ஒரு கம்பெனியை உருவாக்கிச்ச இந்தியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகி இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஸ்பீக்கரா அவரோட ஜேர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருன்னா இட்ஸ் அமேசிங் ஸ்டோரி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அவரோட கம்பெனியை லிஸ்ட் பண்ணிட்டார். நம்மளால கம்பெனி உருவாக்குறது கஷ்டம், இல்லை ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை தாண்டி என்னால் அதை பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா பயம் கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒருத்தர் லிஸ்ட் பண்ண முடியும்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்ததுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளும் அதே மாதிரி பெரிய அளவுக்கு போய் லிஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வர லாபத்துல ஒரு போர்ஷன் அங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி குரோ ஆச்சுன்னா நம்மள பணமும் குரோ ஆக போகுது. நான் இது சொன்ன முக்கியமான காரணம், அவர் வந்து 100-200 கோடியில இருந்து ஏன்னா ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சார், ஜீரோல ஆரம்பிச்சது. அவரோட PF பணத்தை வித்ரா பண்ணி கிட்டத்தட்ட 40,000-50,000 சொன்னாரு. அந்த பணத்தை வித்ரா பண்ணி 91-92 ஆரம்பிச்சு இப்ப 2020 கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய்க்கு மேல கம்பெனியை வளர்த்துருக்காருன்னா பாத்துக்கோங்க, அவரோட விஷன், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட ஃபோக்கஸ் அண்ட் லேர்னிங் இந்த டொமைன்ல மட்டும். அவர் வந்து தனியா ஒன்னா போல இங்க வளர்ந்துட்டே இருக்காரு. இதுல வளர்ச்சி இருக்குன்னு தெரியுதுனால வளர முடியுது, இல்ல அப்படின்னா நிறைய ஒன்னொன்னா ஆரம்பிக்கலாம். ஆனா எந்த பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்க இருந்து ஒன்னொன்னா வளர்த்துருப்பாங்க, பட் எடுத்த உடனே எல்லாத்துலயும் போயிருந்தாங்கன்னா அவங்களால வளர்ச்சியை ஈட்ட முடியாது. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பயம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பயம் கிடையாது. ஸோ அதை புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு ஸ்டோரி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷமா இருக்காங்க அதுல இருந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன கத்துக்கலாம் இந்த மாதிரி சீரீஸும் கொஞ்சம் பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னு என்ன, இப்படி ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போய் வளர்ந்துருக்காரு, இந்த மாதிரி ஸ்டோரியும் ஷேர் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க கமெண்ட்ஸை கீழே போடுங்க, அப்பதான் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பிளான் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.